இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ட்ராமா கிரீஷ் கர்னாட் எழுதின டுக்லாக் அண்ட் வெல்கம் டு ட்ராமா வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுன்னா தேர்ட்டீன் டுவெண்ட்டி செவன் ஏடியில் டெல்லியில் இருக்கிற த சீஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி எழுதியிருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முஹம்மத் பின் துக்லாக் டெல்லியை கேப்சர் பண்ணி ரெண்டு வருஷம்தான் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ராமா வந்து ஓப்பன் ஆகுது ஒரு பப்ளிக் அனவுன்சர் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து சொல்கிறார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிராமினான விஷ்ணு பிரசாத்துக்கிட்டேருந்து கவர்மெண்ட் பறித்த அந்த நிலத்தை வந்து அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க அடிஷ்னலாக டுக்லாக்கு வந்து இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டும் சொல்கிறார் நாங்கள் வந்து நிலத்தை மட்டும் கொடுக்கல அவருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சில்வர் தினாரும் வந்து கொடுக்குறோம் அதோடு சேர்த்து சிவில் சர்வீஸில் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுக்குறோம் அதனால அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு இதெல்லாம் கேட்டுக்கிருந்த முஸ்லீம்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா துக்லாக் வந்து இஸ்லாமுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன காரணம்னா ஹிந்துஸ் மேலே அப்போது வந்து ஜிஸியா டேக்ஸ் வந்து போடப்பட்டிருந்துச்சு அந்த ஜிஸியா டேக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு டுக்லாக் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ஹிந்துஸுக்கும் சந்தேகம் வருது எங்கே நம்ம மேலே இருக்கிற அன்புனாலையும் இறக்கத்தினாலையும் இப்படி செய்கிறாரா இல்லை நம்மளுடைய ஆதரவை அவர் வந்து கேட்குறாரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்படி யோசிக்கிறக்கப்போ இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டும் டுக்லாவுக்கு வந்து கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருண்டா நான் வந்து இந்த நாட்டோடைய கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி தான் வந்து கேபிட்டலாக இருக்குது அதில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து டாமினன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணி நான் எங்கே கொண்டு போகிறேன்டா ஹிந்து டாமின்டாக இருக்கிற டுல்லாலாபாத்துக்கு வந்து போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு இந்த மூவாக அவர் வந்து ஏன் பண்ணுறாருண்டா ஹிந்துஸோடைய ஆதரவை பெறுறதுக்காக அவர் வந்து பண்ணுறாரு ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கூட்டத்தில் ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க ஒருத்தர் பேர் வந்து ஆசிஸ் இன்னொருத்தர் பேர் வந்து அசாம் அதில் ஆசிஸ் வந்து என்ன அசாம் கிட்ட நம்ம வந்து துக்லாக்கோடைய ப்ரிவிலேஜை வந்து அடையணும்டா நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஹிந்துஸ் மேலே லவ் வந்து காட்டுற மாதிரி நடந்துக்கிடுவோம் உடனே நம்ம ரெண்டு பேரும் இப்போ கிளம்பி எங்கே போயிடுவோம்னா துல்லாடா பாத்துக்கு வந்து போயிடுவோம் போகிற வழியில் நம்ம யாரையாவது பார்த்து ஏமாத்துவோம் அது மூலமாக நம்ம வந்து மில்லியனியராகலான்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிருக்காங்க இப்போ டுக்லாக் வந்து என்ன பண்ணிக்கிற்காருனா செஸ் வந்து விளாண்டுக்கிருக்காரு ஸோ அவருக்கு வந்து அவர் கூட வந்து செஸ் வந்து விளையாண்டுக்கிருக்காரு அப்போ அவர் கூட வந்து யார் இருக்காங்கன்னா அவருடைய ஸ்டெப் மதர் வந்து இருக்காங்க ஸோ துக்லாக் வந்து அவருடைய ஸ்டெப் மதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த செஸ்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை நானே வந்து சால்வ் பண்ணிட்டேன் மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோடனே ஸ்டெப் மதர் வந்து என்ன சொல்கிறாங்கடா இதை வந்து உன்னுடைய ஃப்ரெண்டான ஆ முல்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே துக்லாக் வந்து என்ன சொல்கிறாருனா இப்போ அவை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கிடையாது ஆ உல் முல்க் வந்து என்ன பண்ணிக்கிறக்கான்டா எனக்கு அகெய்ன்ஸ்டாக வந்து ஒரு பெரிய ஆர்மியை வந்து திரட்டிக்கிட்டு டெல்லியில் வந்து மார்ச் பண்ணிக்கிருக்கான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ துக்லாக் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய பீப்புள்ஸே எனக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து செயல்படுறாங்க என் கூட யாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணுறதே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ துக்லாக் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு மரத்தோடு வந்து கம்பேர் பண்ணிக்கிறாரு ஸோ இந்த மரத்தில் இருக்கிற கிளைகள் எல்லாம் வந்து நட்சத்திரங்களை வந்து தொட்டுக்கு இருக்குது ஆனால் அந்த மரத்தோடைய வேறு பார்த்திங்கன்னா இந்த பூமியிலே வந்து இல்லைன்ற மாதிரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு ஸோ இது மூலமாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்னுடைய எனிமையை நினச்சலாம் கவலைப்பட்டதில்லை நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிருக்கேன் என்ற மாதிரி வந்து அவர் பேசிக்கிருக்காரு அப்போ உள்ளே யார் வராங்கடா துக்லாக்கோடைய மினிஸ்டரான நாஜிப்பும் அவருடைய ஹிஸ்டாரியனான பாரணியும் வராங்க ஸோ நாஜிப் வந்து துக்லாக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னால் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சோல்ஜர்ஸ் தான் வந்து திரட்ட முடிஞ்சிச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு ஒரு துறவியான சீக் இம்மால்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு அகென்ஸ்டாக வந்து ரிபல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உங்களை வந்து இஸ்லாமுக்கு ஏற்பட்ட த்ரெட்டுன்ற மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணி உங்களுக்கு அகென்ஸ்டாக நிறையா விஷயங்கள் பரப்பிக்கிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஆனால் அந்த சீக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்காருன்னா உங்கள மாதிரியே வந்து இருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இதை வந்து நம்ம வந்து லேட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கிருவோன்ற மாதிரி துக்லாக்கு வந்து பிளான் பண்ணுறாரு நாஜிப் இப்போ அடிஷ்னலாக என்ன வந்து சொல்கிறாருன்னா ஆண் முல்க் வந்து ஏன் வந்து உங்கள் மேலே வந்து கோவமாக இருக்காருன்னா நீங்கள் வந்து அவர் இருந்த ஆதான்ற இடத்துல இருந்து அவரை வந்து அன்ஃபெமிலியரான டெக்கானுக்கு வந்து மாற்றிட்டீங்க அதனால தான் அவர் வந்து கோவமாக இருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்டு துக்லாக் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னா நம்ம இப்போ எங்கே வந்து போவோம்டா காஞ்சுக்கு வந்து போயிடுவோம் அங்கே வந்து மார்ச் பண்ணுவோம் டெல்லியை வந்து யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்து விட்டு போவோம்டா ஹா உபுதீன்கிட்ட வந்து விட்டு போவோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து கேட்டுக்கிருக்காங்கன்னா அந்த ஸ்டெப் மாதர் வந்து கேட்டுக்கிருக்காங்க அவங்களுக்கு வந்து நாஜிப் மேலே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கிடையாது அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கடா பாரனியை வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்து நாஜிப் மேலே வந்து சந்தேகமாக இருக்குது எனக்கு வந்து அவனை வந்து என் பையன் துக்லா கூட பழகிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அதனால் பாரன் நீ வந்து என்ன செய் என் பையன் வந்து கஷ்டத்தில் இருக்கப்போ அவங்க கூட இரு அவனுக்கு என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து சொல்லுன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க துக்லாக் வந்து சீக்கை வந்து மீட் பண்ணலான்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து என்ன நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாருன்னா ஊருக்குள்ளே வந்து நான் வந்து சீக் உமானுதீன் நான் வந்து பார்க்க போகிறேன் அவருடைய ப்ரேயரில் போய் நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அவருடைய மீட்டிங் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அவர் வந்து என்னை வந்து எப்படி வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணாலும் நான் வந்து பொறுமையாக தான் வந்து கேட்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவருடைய சோல்ஜர்ஸை வச்சு பீப்புள்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு யாருமே வந்து சீக்கோடைய மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிற கூடாதுன்னு சொல்கிறாரு ஸோ சீக் வந்து பார்க்குறாரு பார்த்தா அவருடைய மீட்டிங்கில் எந்த ஒரு மக்களும் இல்லை அதனால் அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு ஸோ துக்லாக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா சீக்கிட்ட மக்கள் வந்து அவங்கள வந்து ஸ்பையாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அவங்களுடைய மீட்டிங்கை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க என்று சொல்கிறாரு அதுக்கு சீக் வந்து துக்லாக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அராப்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மேலே இருந்த நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு துக்லாக் நீ தான் வந்து என்ன செய்யணும்னா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இஸ்லாம் வந்து பரப்பணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு துக்லாக் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இஸ்லாம் மேலாம் நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது இருந்தாலும் சமீப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீக் அண்டு பெர்ஷியன் ஃபிலாசபி போயம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் சீக்கிட்ட அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு நீங்கள் வந்து ரிலீஜியனையும் பாலிடிக்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போய் என்ன செய்ங்க ஆ மூல்க்கு கிட்ட போய் பேசுங்க பேசி அதை வந்து சமாதானப்படுத்துங்க என்ன காரணம்டா நமக்குள்ளே வந்து ஒரு வேளை சிவில் வார் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா முஸ்லீம்ஸ்க்குள்ளே முஸ்லீம்ஸே வந்து அடிச்சுக்கிடுவாங்க அதனால் வந்து பெரிய பிரச்சனையை வந்து க்ரியேட் ஆகும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்ட சீக் வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னா நம்ம வந்து துக்லாக்கு வந்து குவாபரேட் பண்ணுவோன்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு ஸோ சீக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராயல் ட்ரெஸ்ஸில் வந்து ட்ரெஸ்அப் பண்ணுறாங்க அவர் அந்த ராயல் ட்ரெஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா டுக்லாக் மாதிரியே வந்துருக்கார் ஸோ டுக்லாக் வந்து என்ன பிளான் பண்ணுறாருனா சீக்கை வந்து ஆ ஊழ் மூல்கிட்ட வந்து அனுப்பிவிடுவோம் அவர் போகிற வழியில் மக்கள் வந்து சீக்கை வந்து துக்லாக்கை வந்து நினச்சிக்கிட்டு அவரை வந்து மர்டர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி துக்லாக் வந்து பிளான் பண்ணுறாரு இப்போ சீன் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா டெல்லியில் இருக்கிற பேலஸில் வந்து ஓப்பன் ஆகுது சர்தார் ரத்தன் சிங் இவர் வந்து யாருன்னா உடைய அடாப்டட் பிரதர் இப்போ இந்த ரத்தன் சிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்டெப் மதர்கிட்ட போய் சொல்கிறார் துக்லாக்கு வந்து காஞ்சிலேருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு கூட வந்து நாஜிப்பும் வராருன்னு சொல்கிறாரு இதை கேட்டோடனே ஸ்டெப் மதர் வந்து வருத்தப்படுறாங்க எப்போ இந்த நாஜிப் கூடவே இருக்கானேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க பேசிக்கிற்கப்போ உள்ளே யார் வராருன்னா டுக்லாக் வராரு வந்தவர் வந்து ஒரு சோகமான விஷயத்தை வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா சீக் இமானுதீன் வந்து பேட்டில் வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டோன்னே நாஜிப் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் அவருடைய சந்தோஷம் வந்து ரொம்ப நேரம் வந்து நீடிக்கல என்ன காரணம்னா துக்லாக் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஆ உள் முழுக்க வந்து மன்னிச்சு விட்டுட்டேன் அவனுக்கு வந்து திருப்பி அவனுடைய இடமான ஆதாவை வந்து கொடுத்துட்டேன் திருப்பி நான் அவனை வந்து டெக்கானுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டோனே நாஜிப் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா துக்லாக்கு வந்து நடிக்கிறார் ஏதோ சீக்கோடைய டெத்தை நினச்சி அவர் வந்து வருத்தப்படுற மாதிரி வந்து நடிக்கிறாரு அவர் வந்து என்ன செய்ய சொல்கிறாருன்னா இன்றைக்கி ஒரு நாளுக்கு வந்து துக்கம் அனுசரிப்போன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்டன் சிங் வந்து அப்படி பேட்டில் ஃபீல்டில் என்ன தான் நடந்துச்சுன்றத டீட்டெயிலாக வந்து சொல்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த சீக் வந்து என்ன பண்ணாருன்னா ராயல் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வேர் பண்ணார் அப்போ அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னா அப்படியே துக்லாக் மாதிரியே வந்து இருந்தார் ஸோ அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆ உள் முழு கூடைய கேம்புக்கு வந்து அனுப்பி விட்டாங்க போய் சமாதானம் பேசிக்குவாங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க அவர் வந்து அப்படியே போய்க்கிருக்கப்போ நம்ம துக்லாக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரம்பட் எடுத்து ஊதிட்டார் ஸோ ஆ உள் முல்கோடைய சோல்ஜர்ஸ் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்கள எதிர்த்து வந்து துக்லாக் தான் வராருன்னு நினச்சிக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தெரியல அது வந்து சீக்குண்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா துக்லாக்னு நினச்சிக்கிட்டு அவர் மேலே வந்து ஆரோ வந்து ஷூட் பண்ணிட்டாங்க ஸோ சம்பவ இடத்துல சீக் வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுக்லாக் சரியான டைம் பார்த்து அவருடைய பெரிய ஆர்மியை வச்சு ஆ உள் முழுக்கோடைய ஆர்மியை வந்து டிஃபீட் பண்ணி அவரை வந்து கேப்சர் பண்ணி அவரை வந்து மன்னிச்சு விட்டுட்டாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதெல்லாம் வந்து யார் வந்து கேட்டுக்கிருக்காங்கன்னா சாஹிப்புத்தீன் வந்து கேட்டுக்கிருக்காரு இதை கேட்டால் அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு ஸோ அவர் வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னா உடனே இந்த நாட்டோடைய நோபல் பீப்புள்ஸ்லாம் சேர்த்து வச்சு சில விஷயங்கள் வந்து துக்லாக் அகென்ஸ்ட்டாக வந்து பேசணுன்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா துக்லாக் வந்து அவருடைய பழைய எனிமிஸ் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாரு ஆனால் புதுசாக ஒரு எனிமி வந்து உருவாகிறாரு யாருன்னா சாஹிப் உதீன் சீன் வந்து எங்கே வந்து ஓப்பன் ஆகுதுன்னா டெல்லியில் ஒரு வீட்டில் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த வீட்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா நோபல் மேன்ஸான அமீர்ஸ் சையத்ஸ் இந்த மாதிரி மற்ற நோபல் மேன்ஸும் வந்திருக்காங்க அந்த நோபல் மேனோட வேறு யாரெல்லாம் இருக்காங்கடா சாயிபுதீனும் ரத்தன் சிங்கும் வந்திருக்காங்க அவங்கள வந்து இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவர் யாருன்னா சீக்கான சம்சுதீனும் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நோபல் மேன்ஸ் வந்து நிறையா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கடா துக்லாக் வந்து முஸ்லீம்ஸ் மேலே நிறையா டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறாரு அதோடு சேர்த்து ஹிந்துஸ் மேலே இருந்த இந்த ஜிஸ்யா டேக்ஸை வந்து அபாலிஷ் வந்து பண்ணிட்டார் இதை காட்டிலேயே ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணது டுல்லாலாபாத்தை வந்து கேபிட்டலாக வந்து மாற்றினது அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் மட்டும்தான் வந்து இருப்பாங்கன்ற மாதிரி வந்து வருத்தப்பட்டு சொல்கிறாங்க ஸோ இதனாலே நம்ம வந்து என்ன செய்யணும்னா துக்லாக் அகெயின்ஸ்ட்டாக வந்து ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தன் சிங் வந்து ஒரு பிளானோடு வர்றார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா துக்லாக்கு வந்து ப்ரே பண்ணிக்கிறக்கப்போ அவருடைய கையில் வந்து எந்த ஒரு ஆயுதமும் இருக்காது அந்த ப்ரேயர் டயத்தில் டுக்லாக்கை வந்து கொன்றுவோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்ட அந்த சீக்கான சம்சுதீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து தவறான விஷயம் அவரை வந்து ப்ரேயர் டயத்துல எல்லாம் கொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் சாகிபுதீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை துக்லாக் வந்து முஸ்லீம்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டாரு ஸோ அதனால் அவரை வந்து ப்ரேயர் டயத்தில் கொள்வது வந்து தப்பெலாம் வந்து கிடையாதுன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ ரிபல்ஸ் வந்து இந்த பிளானுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ரிபல்ஸ் வந்து யாரை வந்து மீட் பண்ணுறாங்கன்னா துக்லாக்கை வந்து மீட் பண்ணுறாங்க துக்லாக் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து வரவேற்கிறாரு ஆனால் யாருமே வந்து அவரை வந்து மதிக்கவே இல்லை ஸோ இந்த ரிபல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க நீங்கள் வந்து கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் துக்லாக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து காப்பர் கரன்சி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் இந்த காப்பர் கரன்சி பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற பேப்பர் கரன்சியை காட்டிலையும் ரொம்ப ஒர்த்தானதுன்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லோரும் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி வந்து கேட்குறாரு ஆனால் யாருமே இந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கிறல இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா டோர் கீப்பர் வந்து இது வந்து ப்ரேயர் டைம்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு துக்லாக் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து மசூதி போய் தான் ப்ரேயர் அவசியம் இல்லை இந்த ரூம்லேயே வந்து ப்ரேயர் பண்ணுவோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு துக்லாக் வந்து அவருடைய ஸ்வாட் எடுத்து த்ரோனில் வச்சுட்டு அவருடைய ப்ரேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிபல்ஸில் இருந்த ஒரு சில நோபல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கத்தியை எடுத்து நம்ம டுக்லாக்கை வந்து மர்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு சில ஹிந்து சோல்ஜர்ஸ் வந்து அந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் துக்லாக் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாரு ராட்டன் சிங் மூலமாக நான் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அகெய்ன்ஸ்டாக சில ரிபல்ஸ் உருவாகிறதுக்கு வந்து கேள்விப்பட்டேன் அதனால் ப்ரிகாஷனாக நான் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணேன் பப்ளிக் ப்ரேயர்ஸை வந்து அவாய்ட் பண்ணேன் அதே மாதிரி ரொம்ப விசுவாசமான ஹிந்து சோல்ஜர்ஸையும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணு அது வந்து இன்றைக்கி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன ஆர்டர் பண்ணுறாருன்னா இந்த ரிபல்ஸ் எல்லாரையும் வந்து கொன்றுங்க இவங்களுடைய பாடிஸை வந்து என்ன பண்ணுங்கள் பப்ளிக்காக வந்து வைங்க அப்போ தான் மக்களுக்கு வந்து பயம் வரும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு துக்லாவுக்கு வந்து என்ன பண்ணுறாருனா சாஹிப் புதீனா வந்து கத்தி எடுத்து குத்திடுறாரு கொண்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நாஜிப்டை வந்து சொல்கிறார் ஒரு பப்ளிக் ஃபியூனரல் வந்து அரேஞ்ச் பண்ணு அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிட்ட வந்து சொல் சாயி வந்து இந்த ரிபல்ஸாக வந்து கொண்டுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆசிஸும் அஸாமும் வந்து எங்கே போய்க்கிருக்காங்கடா டாலோலாபாத்துக்கு வந்து போய்க்கிருக்காங்க அங்கே இருக்கிற ஹிந்துஸ் கிட்டே இருந்து நிறையா மணிஸ் வந்து பிரைப்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்போ வந்து ஆசிஸ் வந்து அஸாம்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்டா போலியான காப்பர் காயின்ஸ் வந்து தயாரிப்போம் அதை வச்சு நம்ம வந்து நிறையா வந்து சம்பாதிப்போன்ற மாதிரி வந்து பேசிக்கிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீன் வந்து அஞ்சு வருஷம் கழித்து நடக்கிற மாதிரி வந்து ட்ராமா வந்து எழுதுகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா துக்லாக் வந்து எங்கே இருக்காருன்னா டலூலாபாத்தில் வந்து இருக்கார் துக்லாக் வந்து ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்கார் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எம்பையர் வந்து பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அது வந்து எல்லாமே வந்து தப்பாகவே போய் முடிஞ்சிருச்சு இப்போ அவர் வந்து சவுத்தில் வந்து இருக்கார் ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக வந்து ரிபல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் காயின் அச்சுடுற விஷயம் வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக வந்து மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் துக்லாக்குங்க நடுவில் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லாமல் போச்சு ஸோ இதனால் துக்லாக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா நான் வந்து மெக்காவுக்கு வந்து போகணும் அங்கே போய் ப்ரேயர் பண்ணியே என்னுடைய மீதி இருக்கிற வாழ்க்கையை வந்து முடிக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறாரு ஆனால் அது வந்து நடக்காது என்ன காரணம்னா இப்போ கண்ட்ரி வந்து ஒரு மோசமான நிலமையில இருக்குது அதை வந்து அவர் வந்து மாற்றிட்டு தான் வந்து போக முடியுன்ற மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காருன்னா ஹிஸ்டாரியனான பாராணி கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காரு அப்போ திடீர்னு ஒரு வாட்ச்மேன் வந்து உள்ளே வராரு வந்து டுக்லாக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நாஜிப்பா வந்து யாரோ வந்து மேர்டர் பண்ணிட்டாங்க அவருடைய படுத்த படுக்கையிலே அவரை வந்து யாரோ வந்து கொண்டுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஆசிஸும் அசாம் வந்து போய்க்கிருக்காங்க அப்போ அவங்க வந்து யாரை வந்து மீட் பண்ணுறாங்கன்னா செயின்ட்டான அபாசிட்டை வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ அபாசிட் கையில் பார்த்தீங்கன்னா டுக்லாக்கோடைய இன்விடேஷன் வந்து இருக்குது இன்னொரு ராயல் ரிங்கையும் வச்சுருக்காரு அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக ஸோ இவரை பார்த்தோன்னே ஆசிஸ் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா நாங்கள் வந்து உங்களை வந்து கிட்ட கொண்டுட்டு போகிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஆசிஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா போகிற வழியில் உங்களை வந்து ஆளை வச்சு கொன்றுவோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோடனே அபாசிட் வந்து அழுகிறாரு இறக்கம் இவன் மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்ற மாதிரி வந்து அழுகிறாரு அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஆசிஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து பிடிச்சிக்கிறாரு அசாம் வந்து அவரை வந்து மர்டர் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிஸ் வந்து ஆப்போசிட்டோடைய ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அவரை மாதிரியே வந்து மேக்கப் ஒன்றுக்கிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா பப்ளிக் முன்னாடி இந்த மாதிரி மேக்கப்பில் தான் நிற்க போகிறேன்ற மாதிரி ஆசிஸ் வந்து சொல்கிறாரு இப்போது சீன் வந்து எங்கே வந்து மூவ் ஆகுதுண்டா டுக்லாக் இருக்கிற இடத்துக்கு வந்து மூவ் ஆகுது ஸோ டுக்லாக்கை வந்து யார் வந்து பார்க்குறாங்கன்னா அவருடைய ஸ்டெப் மாதர் வந்து பார்க்குறாங்க ஸோ ஸ்டெப் மாதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டுக்லாக் நீ பண்ண இந்த காப்பர் காயின்ற விஷயம் வந்து ரொம்ப தவறான விஷயம் என்ன காரணம்னா ஒரு நாளைக்கு ஒரு மாட்டு வண்டி நிறைய போலியான காப்பர் காயின்ஸ் வந்து உருவாகுது இது வந்து பெரிய ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதோடு சேர்த்து அந்த ஸ்டெப் மதர் இன்னொரு விஷயத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க நான் தான் வந்து நாஜிப்பை வந்து கொண்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோடனே துக்லாக் வந்து ரொம்ப கோவப்பட்டு அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்கிட்ட வந்து இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் இவங்கள வந்து பப்ளிக்காக நிற்க வச்சு கல் எரிஞ்சு கொல்ல சொல்லுங்கன்ற மாதிரி ஆர்டர் பண்ணி அனுப்பிடுறாரு ஸோ அவங்கள வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம துக்லாக் வந்து அவருடைய நீஸில் விழுந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்போ உள்ள யார் வராருன்னா ஹிஸ்டாரியனான பாரணி வராரு அவர் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அபாசிட் வந்து நம்ம டுல்லாலா பாத்தை இன்னொரு மாதத்தில் வந்து ரீச் பண்ணிடுவாருன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் துக்லாக் இன்னொரு விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணுறார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஸ்டெப் மதர்கிட்ட நான் வந்து எந்த ஒரு விளக்கமும் கேட்கல அவங்கள வந்து அடித்து கொல்ல சொல்லிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நான் என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் எனக்கு இந்த பாவத்துக்கு வந்து எந்த ஒரு மன்னிப்பும் வந்து கிடைக்காதுன்ற மாதிரி துக்லாக் வந்து வருத்தப்படுறாரு ஆசிஸ் வந்து என்ன பண்ணுறாருனா அப்பாசித் உடைய வேஷத்தில் வந்து பேலஸை வந்து ரீச் பண்ணுறாரு துக்லாக்குக்கு வந்து அவரை பார்த்த எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவரை வந்து கட்டி அணைச்சி அவரை வந்து பேலஸுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து அந்த சைடு ஒரு உமன் வராங்க அவங்க வந்து வருத்தத்தில் இருக்காங்க என்ன காரணம்டா அவங்களுடைய குழந்தை வந்து இறந்துருச்சு அந்த இறப்புக்கு காரணம் யாருன்னா ஆசிஸ் தான் ஸோ அந்த உமன் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது வந்து ஆசிஸ் அபாசிட் வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் அவரை வந்து உள்ள பேலஸ்க்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப ஆங்க்ரியான பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கடா அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஆங்கிரியான பீப்புள்ஸை வந்து அடித்து பற்றி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாம் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னா இந்த பேலஸை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணுன்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு ஹார்ஸ் வந்து வெளியில் வச்சுருக்கேன் அந்த ஹார்ஸை வச்சு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுவோம்ன்ற மாதிரி ஆசிஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாரணி வந்து டுக்லாக் கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாரணியோடைய மதர் வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோன்னே துக்லாக் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம்தானே இப்போ அடிக்கடி வந்து சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பேர்த்த வந்து மேர்டர் பண்ணுறாங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமன்ற மாதிரி அசால்ட்டை வந்து சொல்கிறாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் துக்லாக் வந்து அபாசிட்டு வந்து இல்லை இது வந்து ஆசிஸ்ன்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு அதோடு சேர்த்து அவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாரு அபாசிட்டை வந்து கொண்டது வந்து இந்த ஆசிஸ் தான் அதோடு அவனுடைய அசிஸ்டண்ட்டான அசாமியும் வந்து இந்த ஆசிஸ் தான் வந்து கொண்டிருக்கான் விஷயத்தை வந்து சொல்கிறாரு இது தெரிஞ்சோடனே ஆசிஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா துக்லாக்கு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் துக்லாக்கு வந்து அவரை வந்து மன்னிக்கலை அதுக்கு பதிலாக அவர் வந்து என்ன செய்ய சொல்கிறாருன்னா உன்னோடைய அசிஸ்டண்ட்டான அசாமுக்கு வந்து நீ வந்து என்ன செய்ய ஃபியூனரல் வந்து வையு அதுக்கப்புறம் நீ என்ன செய்கிறன்னா உடனே கிளம்பி டக்கானுக்கு வந்து போ அங்கே இருக்கிற குஷரோவுக்கு வந்து உதவி பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துக்கிந்தா பாரணி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்திருக்கார் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு துக்லாக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு நீதியும் வந்து நான் என்னால் இப்போ வந்து வழங்க முடியாது நானே வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கேன் நான் செய்கிற எல்லா விஷயமும் வந்து தப்பாக போய் முடியுது அதனால தான் நான் இப்படி வந்து பண்ணேன்ற மாதிரி வந்து கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பாரணியை வந்து வெளியே போக சொல்கிறாரு ரொம்ப நாளாக வந்து நம்ம டுக்லாக் வந்து தூங்காமல் இருந்தார் அதனால் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நிம்மதியாக வந்து தூங்குறாரு அடுத்த நாள் அவர் வந்து மார்னிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக துக்லாக்கை வந்து எழுப்புகிறாங்க நம்ம துக்லாக் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக வந்து எழுந்திரிக்கிறாரு ஸோ இதோட வந்து ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகுது